கிட்டு அங்க இருக்கிற அந்த புல்ல கோர புல்ல எல்லாம் புடுங்கிறார், நிறைய புல்ல புடுங்கிறார். ராமன் லட்சுமணன்ட்ட சொன்னா, மகரிஷி அந்த புல்லெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அப்படி பரப்பினார், பரப்பி தன்னுடைய மேல் உத்திரை திருத்தது மேல விரிச்சார். ராமன் சொன்னா லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா மகரிஷி படுத்துக்கு போறார், நம்ம பாத சேவை பண்ணணும், சித்தமா இரு, ரெடியா இரு அப்படிங்கிறான். இது இப்படி போட்டுட்டு விஸ்வாமித்ரர் என்ன பண்ணார்னா, ராமா லட்சுமணா வந்து படுத்துக்கோ, வா தாச்சுக்கோ, இங்க வந்து படுத்துக்கோ வா அப்படின்னு இவாளை பார்த்து கூப்பிடுறார். ராமன் பார்த்தான், குருநாதர் எதிர்க்க நம்ம படுத்துக்கிறதா அப்படின்னு சங்கோச்சமா இருக்கு அவனுக்கு. உன்னதான் ராமா, வா இங்க வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறார். உடம்ப தடவி தடவி பார்க்கிறார், கண்ணத்தை தடவறார், படுத்துக்கோடா ராமா, லட்சுமணா படுத்துக்கோ, வா படுத்துக்கோ அப்படிங்கிற. ரொம்ப சங்கோச்சப்படுறான் ராமன், உட்காரவே மாட்டா வாத்தியார் எதிர்க்க. அப்படி வாத்தியார் ரொம்ப சொன்னா உட்காருவா, படுத்துக்கல மாட்டா, காலை நீட்டிக்க கூடாது. அதனால விஸ்வாமித்ரர் எதிர்க்க காலை நீட்டின்னு படுத்துக்கிறதாது இன்னும் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அவர் விஸ்வாமித்ரர் சொன்னார், ராமா சங்கோச்சப்படாதப்பா, படுத்துக்கோ அப்படின்னு பிடிச்ச அமுக்கிறார். அப்ப ராம என்ன நினைச்சான்னா, அப்படி என்ன ஒரு சுதந்திரம் நமக்கு அப்படின்னு நினைச்சானா. அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் சுதாமாவை அழிச்சுன்னு போயிட்டான் கிருஷ்ணன் உள்ள. அந்த கிருஷ்ணனையும் ருக்மிணி பிராட்டியும் அங்க அஷ்டமகிஷிகளையும் கிருஷ்ணனுடைய பவனத்தையும் அங்க போட்ட பரமானத்தையும் அந்த படுக்கையும் பார்த்தா இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, சுதாமாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படி இருக்கு அந்த இடம், அவர் குடிசையில் வாழ்ந்தவர், அவருக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் கிருஷ்ணன் என்னன்னா, கிருஷ்ணன் ரொம்ப விளையாட்டாக பழகக்கூடியவன், அதனால சுதாமாவை பிடிச்சி உட்காடுறா அப்படின்னு உட்காந்து வச்சான். தன்னுடைய கட்டில் யாரையுமே அப்படி உட்காந்து வைக்க மாட்டான். உடனே என்ன சொல்லுனா, ருக்மிணி என்ன பார்க்குற விசிறு அப்படிங்கிறான். அவள் யாருக்கும் விசிறுனது இல்லை, அவளுக்கு தான் எல்லாரும் விசிறுவா. இவரே இப்படி சொல்கிறாருன்னு விசிறார். அவனுக்கு ரொம்ப சங்கோச்சமாக இருக்குது. கிருஷ்ணா இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திடா கிருஷ்ணா வாண்டாங்கிறான், ரொம்ப ஜாஸ்திடா வாண்டாண்டா கிருஷ்ணாங்கிறான், அவன் சங்கோச்சப்படுறான். அது மாத்திரம் இல்லை, கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, சுதாமாவை படுக்கையில் தள்ளி காலை தூக்கி மடியில் பொண்ணு காலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி நடந்து வந்தடா என்னை பார்க்கறதுக்குன்ட்டு, எதையும் எதிர்பார்த்து வரலாமா, சும்மா வந்திருக்கான். நம்மளாம் எதிர்பார்த்து தானே சாதாரணமாக மனுஷா போவா, அடியான் அப்படி தான் போகிறேன் பெருமாள்கிட்ட போகும்பொழுது. எதே ஒன்று எதிர்பார்த்து மற்றவளை நான் குத்து சொல்லக்கூடாது, அப்படி தான் போகிறான் பெருமாள்கிட்ட போகும்பொழுது. என்னென்ன ஒன்றையும் எதிர்பார்க்காம வந்திருக்கான், இந்த காலை பாரு எவ்வளோ நடந்திருக்கான் எனக்காக, என்ன பண்ண முடியும் உனக்கு, நான் பகவான் கிறங்கிப்படுறான், இது காலை பிடிச்சான். அப்போ சுதாமாக்கு எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப சங்கோஜமாக இருந்தது. கடைசியில் நினச்சானா, சரி போ கிருஷ்ணனுக்கு இதில் தான் சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை நாம கெடுப்பானேன்னு நினச்சான். அதுபோல் ராமன் என்ன நினச்சான்னா, காலை நீட்டிக்கக்கூடாது, குருநாதால் எதிர்க்க வாஸ்தவம் தான், ஆனால் விஸ்வாமித்ரனுக்கு இதில் தான் சந்தோஷம்னா நம்ம வர வழி கிடையாதுன்னு படுத்துன்னு காலை நல்லா நீட்டின். வால்மீகி கேட்குறார், தசரதன் ருபசூனு சத்தமாபியாம் திருணசயன அனுச்சிதேச கோஷிதாப்யாம் குஷிக சுதோ வசோ அனுலலிதாப்யாம் க்ஷணமிவ சாவிப பௌ விபவரிச. அவர் கேட்கிறார் வால்மீகி, ஏண்டா மகரிஷி பிரம்மரிஷி, இது நியாயமாடா, இப்படி கொண்டு இவன் அவர் இந்த சார காத்துல தூங்க போட்டியடா இந்த ராமனன் கேக்குறார் அவர். தசரதன் ருபசூனு சத்தமாப்யாம், ராமன் எப்படி தூங்குவான் அவாத்துல அப்படின்னு கேக்குறார். ராமாயணத்துல சொல்லிருக்கு பல இடத்துல, இவன் குழந்தையா இருக்கும் பொழுது ஹம்சதூளிகா மஞ்சம் விரித்து அதுல நான்கு பக்கமும் நல்லா கற்பூர தீபம் ஏத்தி, கமகமகன் இருக்கணுமா, நல்லா கற்பூர தீபம் ஏத்தி அதுல நல்ல வாசன திரவியங்கள்லாம் போட்டு கமகமன்னு வச்சு கௌசல்யா தான் எதிர்க்க ஒரு மேடையில் உட்காந்து ரீதி கவுல நீலாம்பரி ஆனந்தபரி முதலான ராகங்கள்லாம் வாசித்து வினையில் தூங்க பண்ணுவான். இவனை இருட்டு அவனை தொட முடியாது, அப்படி தூங்க பண்ணுவான். அப்பேற்பட்ட ராமனை கொண்டு தசரதன் ரிபசூன்னு சத்தமாபியம், அப்பேற்பட்ட ஒரு குழந்தையை கொண்டு இந்த சரையு நதி கரையில் இந்த புல்லு படுக்கையில் சாரக்காத்துல கொண்டு விட்டியடா அப்படின்னு கேட்கிறார் அவர். தசரதன் ரிபசூன்னு சத்தமாபியம் திருணசயன அனுச்சிதேச கோஷிதாப்யாம், இந்த திருணசயன் இந்த புல் படுக்க இவனுக்கு உச்சிதம் இல்லையா, இது இவனுக்கு அனுச்சிதம்யா, இவனை போய் இதுல படுக்க விட்டிய, திருணசயன அனுச்சிதேச கோஷிதாப்யாம் இப்படி சொன்னார். ஆனா பின்னாடியே ஒன்னு சொல்றார்,
கௌசல்ய என்ன பண்ணுவான், ராகங்கள் எல்லாம் வாசிப்பா, ராமன் தூங்கின பிற்பாடு அந்த வீணை எடுத்து அண்ணன் வச்சுட்டு தானும் தூங்கப்படுவா. இந்த விஸ்வாமித்திரன் என்ன பண்றான்னா, குஷிக சுதோ வச்சோ அனுலாளிதாபியாம், ராமனை கொஞ்சி தீக்கிறான். நாள் முழுக்க என்னன்னா, எவ்வளவு கோபக்கார ரிஷின்னு நம்ம பாக்குறோம் விஸ்வாமித்திரன, கோபமே கிடையாது. ராமனை எப்படி எப்படிலாம் இவ கௌசல்ய கொஞ்சிருப்பாளோ அதெல்லாம் தாண்டி கொஞ்சறான். இவன் தலையை தூக்கி மடியில் வச்சுக்கிறான், தடவி கொடுக்குறான், ஏதோ கதைகள்லாம் சொல்கிறான், குருநாதாவை பற்றி சொல்கிறான், பகவானை பற்றி சொல்கிறான். ராமனை அப்படி கொஞ்சிறான், ஏன்னா இன்றைக்கி தான் கிடச்சிருக்கான் அவனுக்கு ராமன், எவ்வளோ நாள் இந்த மாதிரி கிடைப்பான் அவனுக்கு ராமன், அதனால் என்ன இவனை விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சி தீக்கிறான். கௌசல்யாவுக்கு ராமன் தூங்கின அப்புறம் அண்ணன் போயிடுவாள் எழுந்து அனுலால நம்ம லாலி 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 லாலின்னு பாடுறோம். நம்ம லாலின்னா என்னென்ன கொண்டாடுறதுன்னு அர்த்தம், கொஞ்சதுன்னு அர்த்தம். லாலி பாடுறோமோ இல்லையா கல்யாணங்கள்லாம், லாலனம் பண்றது தான் லாலி, லாலனம்னா கொஞ்சறது. குஷிக சுத்தோ வச்சோ அனுலாளி தாபியம், அம்மா அப்பா வாசிக்கிற ரீதிகளுடைய காட்டிலும் நல்லா இருந்துதான். இவன் கொஞ்சறது என்ன, ஞானி ஞானிதான் துவாமத்வ மதங்கிறான் கீதையில, உன்னோட மதம் எதுன்னா ஞானிகளுடைய மதம் என் மதங்கிறான் கண்ணன். அப்பேற்பட்ட ஞானி இல்லையா விஸ்வாமித்திரர், அவ்வளோ சந்தோஷப்பட்டார். பெருமாளும் ஒன்றும் பேசலை, வச்சோ அனுலாளி தாபியம், ஆனா இவன் தூங்கினப்புறம் அண்ணன் எழுந்து போவாளே கௌசல்யா, அது போல விஸ்வாமித்திரன் அண்ணன் எழுந்து போலையாம். இவன் போய் அண்ணன் படுத்துக்கிறதோ இல்லை அண்ணன் போய் உட்காந்து கண்ணை முடிந்து தியானம் பண்றதோ பண்ணலையா? ஏன்னா கஷ்டத்யா காரணம் துத்தியகாங்கிறது அதர்வ சிரசு முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். எது தியானிக்கப்பட வேண்டும் என்றால் எது காரணமோ அது தியானிக்கப்பட வேண்டும்னு. காரண வஸ்து இங்கே படுத்துட்டு இருக்க, அங்கே போய் கண்ணை முடிந்து என்ன தியானம் பண்றதுன்னு நினைச்சானா? அதனால இவன் என்ன எதிர்க்க உட்காந்து கண்ணை திறந்துட்டே உட்காந்து ராவனை பார்த்துட்டே இருக்கான், பார்த்துட்டே இருக்கான், அப்படியே பொழுது விடிஞ்சிருத்து தூங்கவே இல்லை. ராமனை பார்த்துட்டே உட்காண்டிருந்தார் விஸ்வாமித்திரர். இப்போ பொழுது விடிஞ்சோன்னா அடுத்த ஒரு பாக்கியம் காத்துட்டு இருக்க அவருக்கு. முத முதல்ல என்னைக்கு விஸ்வாமித்திரன் எழுப்பினானோ இன்று வரை கோயில்களிலே விஸ்வாமித்திர வாக்கியம் தான் எழுப்புறதுக்கு. ராமாயண ஸ்லோகம் அது, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ் கௌசல்யா சுப்ரஜாஹ அப்படின்னு எழுப்புறான். இந்த ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகம், உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜன் வரதே, அதெல்லாம் பின்னாடி பிரதிவாதி வைங்கிற அண்ணாங்கிறவர் பண்ணது. அந்த அண்ணாங்கிறவருக்கு சொந்தமாக கவனம் பண்ண முடியும், ஆனா நமக்கு முன்னாடி ஒருத்தர் எழுப்பியிருக்கவர் இல்லையோ, அதை நம்ம முன்னாடி வச்சுட்டு நம்ம பெரியோர்கள் முன்னிட்டுங்கிற அளவு இல்லையா, அதை முன்னிட்டு நம்ம எழுப்பணும். ஏன்னா ராமனை விஸ்வாமித்திரன் எழுப்பினானே, அந்த ஸ்லோகத்தை எடுத்து முதல்ல போட்டுப்போம், நம்மளுடைய ஸ்லோகத்தெல்லாம் பின்னாடி சேர்த்துப்போன்னு சேர்த்துட்டு இருக்கார் அவர். இந்த வாக்கியம்தான் எங்கேயும் எல்லா பெருமாளுக்கும் எல்லா கோயிலையும் இந்த கௌசல்யா சுப்ரஜா ராமா தான். அவன் நரசிம்மனாக இருந்தாலும் கௌசல்யா சுப்ரஜாக தான், அவன் யாராக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் கௌசல்யா சுப்ரஜாக தான், இப்படி சொல்லி தான் எழுப்புவான். இல்லை கௌசல்யா சுப்ரஜான்னு எழுப்பினானே, தாசரதின்னு சொல்லப்படாது ஒன்று, ஐயோ சொல்லப்படாதுப்பா அப்படின்னு நினைச்சாரான் விஸ்வாமித்திரர். ஏன்னா அவன் ஆயிரம் கொடுக்குறேன்னு முதல்ல சொன்னான், அப்புறம் இல்லை திருப்பி கொடுக்குறேன்னா திருப்பி முடியாதுன்னா ஆயிரம் தர்க்கம் பண்ணிட்டு கடைசியில் வசிட்டர் சொன்னதுனால கொடுத்தான். அதனால தசரதம் பிள்ளை நான் சொல்ல மாட்டேன், நான் விஸ்வாமித்திரரோட போறேன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னா, அவசியம் போயிட்டு வாடா கண்ணா, இதுக்கு தான் நீ பிறந்திருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சாலே அவள் அல்லவா அம்மா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை சொல்லி அவள் பேரை சொல்லி தான் எழுப்பணும் இவனை அப்படின்னு நினைச்சாரா கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு அவர் நினைச்சாரா. இன்னைக்கு ஒரு நாள் இவன் பக்கத்தில் படுத்துட்டு திருப்பி இவனை எழுப்புற பாக்கியம் நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சதே, நித்தியம் தானே எழுப்புறா கௌசல்ய போய் தானே எழுப்புப்பா அப்படி அவளுடைய வைரம் பதித்த தங்க வளையலாலே அப்படி கலகலன்னு பண்ணி எழுப்புவா, அப்படிதான் எழுப்புவா இந்த குழந்தையாவை. அந்த கௌசல்ய பாக்கியம் பேர்பட்ட பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா சுப்ரஜாஹா, கௌசல்ய ஏன் கௌசல்யா சுப்ரஜாஹா. அது மாத்திரம் இல்லை, நாம் சொன்னது போல உலகத்தில் எல்லாரும் என்னென்னா தான் அம்மா அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக குழந்தை பெற்றுக்கலாம், இல்லைன்னா தமக்கு குழந்தை வேணுங்கிற ஆசைக்காக குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் இவன் விரதம் என்ன பண்ணான்னா நாராயணனை நோக்கி தவம் செய்தாள் கௌசல்ய. எதுக்கு தெரியுமோ, லோகத்தை ரட்சிக்கக்கூடிய குழந்தை வேணும்னு தவசு பண்ணாளே, அவன்னா பொண்ணு அவன்னா பெண்மணி, அதனால கௌசல்ய பேர் தான் சொல்லணும், கௌசல்யா சுப்ரஜாராமம் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. பகவான்னு தெரியும், கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம்னு சொல்கிறேன் நீ. ஆன்மீகம்னு ஒரு தர்மசாஸ்திரத்தில் ஆன்மீக காண்டம்னு ஒரு காண்டம். இந்த ஆன்மீக காண்டம் எப்படின்னா
கார்த்தால எழுந்து வாயை கூப்பிடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் மனுஷன் என்னென்னலாம் செய்யணும்னு அது விதிச்சிருக்கு. அந்த ஆன்மீக காண்டத்தை நம்ம படிச்சிடக்கூடாது, தவறி கூட படிச்சா அதில் இருக்கிறது ஒன்று கூட செய்ய முடியாது நம்மளால. ஏன்னா படிச்சுட்டா செய்யாமல் இருக்கக்கூடாது, படிக்காமல் இருந்தால் செய்யாமல் இருந்துடலாம், படிச்சுட்டா செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆக்கிய தெரிஞ்சுருத்துன்னு அர்த்தம் நமக்கு. அந்த ஆன்மீக காண்டத்தில் என்ன உண்டோ கார்த்தால கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம்னு சொல்கிறார். அந்த ஆன்மீக கர்மா உனக்கு உண்டோ இல்லையோ எழுந்துக்கோ நீ. ஏன்னா இப்போதான் அகம்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தி பகவான்னு சொன்ன நீ, எனக்கு ஏது யா அப்படின்னா எனக்கு ஏதியான்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நீ இப்போ ஒரு மனுஷனாக பிறந்திருக்க, இத்தனை நாளாக சந்தியாவந்தன அதை அனுஷ்டானங்கள்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, நீ என்னை குருநாதான்னு வேற கூப்பிடுற, அப்போ நீ பகவான்னு நீ காட்டிக்கலையே, நீ மனுஷனாக தானே இருக்க, அதனால உனக்கு ஆன்மீகம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, ஏதோ வந்து ஒரு நரசிம்மனா நீ பிறந்தண்ணா, தலை சிங்கம் உடம்பு மனுஷன்யா, இதுக்கு ஒன்றும் தர்மசாஸ்திரம் கிடையாது, யாரும் ஒன்றும் சொல்ல முடியும். சந்தியாவந்தனம் பண்ணு. ஏய் நரசிம்ம பெருமாளே, சந்தியா வேலையில வந்திருக்கீர், முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்புறம் நீ இரண்டு கட்சி போய் செய்யறோம் அப்படின்னு சொல்ல முடியாது அவர். ஏன்னா அதுக்கு ஒன்றும் தர்மசாஸ்திரம் கிடையாது. ஆனால் சத்ரிய ராஜகுமாரனுக்கு தர்மசாஸ்திரம் ஆன்மீகம் உண்டு, அதனால ராஜாவாக ராஜபுத்திரனாக இருந்தாலும் உனக்கும் உண்டு, எழுந்துக்கோ அப்படின்னு சொன்னார். கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் சுப்பிரஜா ராமா பூர்வா சந்தியா பிரபர்த்ததே. ராமன் உடனே எழுந்துண்டான், சரையில் போய் அத்தனை அனுஷ்டானத்தையும் செய்தார், அங்கேருந்து கிட்டக்கு வர்றார். கர்த்தால் எழுந்து அனுஷ்டானம் முடிச்சோடனே என்ன பண்ணணும், சாப்பிடணும். கர்த்தால் சாப்பிட வேண்டாமா, அப்புறம் வண்டி எப்படி ஓடும், அதனால என்ன பண்ணார்னா இங்கே வா அப்படின்னு சொல்லி ராமனை கூட்டு பலா அத்திபலான்னு ரெண்டு மந்திரம் சொல்லி கொடுத்தார். பலா அத்திபலாங்கிற மந்திரம், அந்த பலா அத்திபலாங்கிற மந்திரம் சொன்னால் ஒரு மந்திரத்துக்கு பசியே ஏற்படாது, இன்னொரு மந்திரத்துக்கு ஆசைக்கு சாப்பிடணும்னா கஷ்டம், பசிக்கு சாப்பிடணும்னா பசி ஏற்படாது. அதிபலாங்கிற மந்திரம்னா தூக்கமே வராது, போருமா, அப்புறம் வேற என்ன வேணும் மனுஷனுக்கு கஷ்டம் உலகத்தில். ராமன் இதை கத்துக்கொண்டு லட்சுமணனுக்கு சொன்னா, அங்கிருந்து ஒரு ஒரு நதியா கடந்தா காமாசிரமம் இடத்துக்கு சொன்னா தாடகா வனத்திற்கு வந்தார்கள், ரொம்ப பெருசு பாலகாண்டம், சுருக்கி சொல்லணும், இது இப்படிதான் சொல்லணும், கிரமம் இருக்கு, சிலதை விடக்கூடாது, ஒரு இடத்த ஒண்டி சொல்ல முடியாது. அங்கிருந்து தாடகா வனத்திற்கு வந்தார்கள், தாடக வந்த அங்கிருந்து இவ கரிய செம்மல்னர் இவரை சொல்லும்பொழுது, அல்லோக்கும் நிறத்தல்னு அவனை சொல்லும்பொழுது, இருட்டாட்டிருக்கான ரெண்டும் கருப்பு தான், ஆனா இந்த கருப்பு வேற அந்த கருப்பு வேற. முதல்ல அவள் அடிக்கிறதுக்கு தயங்கினார், அவர் சொன்னார் இவ பெண்ணார்களை அடிக்கிறதுக்கு நீ தயங்காத, இவ பெண் இல்லை இவ பேயின்னு சொன்னார் அவர் விஸ்வாமித்திரன். எனக்கு அதை பத்தி யோஜனை இல்லை, எங்க அப்பா என்ன சொல்றா, நீ சொன்னதெல்லாம் செய்யணும்னு சொல்றா, அது நீ யாரை காமிச்சாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவளை முடித்தார். இந்த தாட்டகையை முடித்தோடனே தேவர்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வந்துதான் இவன் பகவான். உடனே அங்கேருந்து விஸ்வாமித்திரர் நாளாக பார்க்குறவன் தொண தொடங்குறா எல்லாரும் வந்து தேவர்கள்லாம், இவனுக்கு அந்த அஸ்திர சமூகங்கள் எல்லாம் நீ கொடுத்துரு, நிறைய அஸ்திரம் அவருக்கு மாத்திரம் தெரிஞ்சது இருக்கு, அவர் கண்டுபிடிச்ச அஸ்திரங்கள்லாம் இருக்கு விஸ்வாமித்திரர், அந்த அஸ்திரங்கள்லாம் கொடுத்துருன்னார் அவர். இந்த அஸ்திரங்கள்லாம் திவ்யாஸ்திர பிருந்த வந்தித்தனர் தேசிகர் சொல்லும்பொழுது, திவ்யாஸ்திர பிருந்த வந்தித்தன் ஒரு அஸ்திரம்னா நம்ம மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய அஸ்திரங்கள், அந்த மந்திரத்தை உன்னத்தில் பிரயோகிச்சு தான் அனுப்புறது, அது என்ன வேணால் பண்ணுவது, அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த ஒரு ஒரு மந்திரத்தை அஸ்திர மந்திரங்கள்லாம் மந்திரத்தை சொல்லணும், மந்திரம் 12 அக்ஷரம்னு வச்சுக்கோங்க, 12 லட்சம் ஜெபம் பண்ணணும், அதில் தசாம்சம் தர்ப்பணம் தசாம்சம் ஹோமம், அதுக்கப்புறம் தான் அது சித்திக்கும் அந்த மந்திரம். ஒரு மந்திரத்தை சித்திப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இல்லாமல் என்ன பண்ணோம்னா, ராமன் வந்து அந்த மந்திரத்தை சொல்லும்போதே தேவத்தை பிரத்யட்சமாக இருந்தான், ஒரு தேவத்தையே பிரத்யட்சமாக, டமரு சூலம்னா உடனே அவர் சிவபெருமான் வரார், பிரம்மான பிரம்மாத்திரம்னா பிரம்மா எதிர்க்க வரார், என்னென்ன அஸ்திரத்தனோ அந்த அஸ்திர சமூகங்கள்லாம் முன்னாடி வருது, எல்லாம் ராமங்கிட்ட சொல்கிறது, நீ எப்போ கூட்டாலும் நாங்கள்லாம் வரது காத்துன்னு இருக்கோம்னு சொல்கிறது. இந்த அஸ்திரங்கள்லாம் என்ன பண்ணா வாங்கி திருப்பி லக்ஷ்மணனுக்கும் கொடுத்தார், உபதேசம் பண்ணார் ராமன். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொன்னார், ஒரு தடவை தானா ராமனுக்குலாம் சொன்னால் வந்துருமா, அதனால் மறந்து போகாது, அப்புறம் திருப்பி ஐயோ அன்றைக்கி ஏதோ சொன்னார் அடுத்து என்ன வார்த்தைன்னு தோண மாட்டேன் நினைக்க மாட்டேன், அப்படி தான் இருப்பா அவள் எல்லாரும். ஒரு தடவை தான் சமீபத்தில் இருந்த தியாகராஜ சுவாமி சொல்லிட்டு இருக்கேன், தியாகராஜ சுவாமி ஏகசந்தாகிராகி